இன்றைக்கு தமிழகத்தின் பிரதிநிதிகளாக தமிழ் பிரதிநிதிகளாக அடையாளம் காணப்படுகிறார்கள். அந்த வகையில் 2000 ஆண்டு கால தமிழ் மரபிற்கு ஒரு ஒரு அர்த்தத்தை வழங்கியவர் கலைஞர், ஒரு அடையாளத்தை வழங்கியவர் கலைஞர். அதனால்தான் எழுத்தாளர்கள் கலைஞர்களை பற்றி பேசுகிறார்கள், சிந்தனையாளர்கள் பேசுகிறார்கள், அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள், பன்னாட்டு செயல்பாட்டாளர்கள் பேசுகிறார்கள், எல்லா துறை சார்ந்த கலைஞர்களும் பேசுகிறார்கள் என்றால் கலைஞர் எல்லோருக்கும் மனவராக இருந்தார், எல்லோருக்கும் உரியவராக இருந்தார். எல்லா பெருமாளங்களிலும் தமிழகத்தை தலைமுறை வைத்தார். அந்த தலைமுறை தமிழர்கள் இன்றைக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு முழுக்க கலைஞரை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவது என்பது கலைஞர் என்ற தனிமையை பற்றி அல்ல, அது நூற்றாண்டு நவீன தமிழகத்தை பற்றி பேசுவது, நூற்றாண்டு நவீன தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவது, நாம் முன்னோக்கி செல்ல வேண்டிய பாதைகளை பற்றி பேசுவது. கலைஞர் தான் கடந்த காலத்தினுடைய பாதைகளை நமக்கு செப்பமிட்டு தந்தார், எதிர்காலத்தினுடைய திசைகளையும் அவர்தான் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். நாம் நம்முடைய இந்த நூற்றாண்டு வரலாற்றினுடைய நாயகனை பற்றி நாம் பேசுவது, நாம் கடந்து வந்த தடங்களை கண்டறிவதும், எதிர்காலத்தில் நாம் செல்ல வேண்டிய புதிய திசைகளுக்குமான பாதைகளையும் பாதைகளையும் அறிவதற்காகவும் தான் இந்த நூற்றாண்டில் கலைஞரை பற்றி பேசுகிறோம், கலைஞரின் தத்துவத்தை பற்றி பேசுகிறோம், கலைஞரின் போராட்டங்களை பற்றி பேசுகிறோம். அந்த வகையில் இந்த அவைக்கு வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் நெஞ்சார்ந்த ஒரு நன்றிகளோடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பாயத்திற்கக்கூடிய எங்கள் விருந்தினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.